உலகத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதற்கு நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்து வரும் துணிச்சல் மிக்க செயல்பாட்டின் காரணமாக வெற்றிகரமாக விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாமல் அழிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காஷ்மீர்ல அந்த ஏரியால அது ரொம்ப செக்யூர்டு ஏரியா, மிலிட்ரி ஏரியா. 350 கிலோ ஆர்டிஎக்ஸோட ஒரு கார் வந்து போகிற அளவுக்கு அவரை செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்துச்சாங்கிற கேள்வி பப்ளிக் மத்தியில் இருக்கு. இன்னொன்று இவங்க ஏதோ சுட்டுனாங்க, பாகிஸ்தான் உடனே அந்த வீடியோ விடலைன்னா அவர் அபிநந்தன் அங்கே போய் மாட்டதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவங்க போய் அங்கே 350 பேரை கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அது என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல. 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் இருந்ததை இவங்களால், அது நம்ம கண்ட்ரிக்குள்ளார, அது இப்போ மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவில், காஷ்மீரில் அந்த ஏரியா பேர்னா புல்வாமாலாம் இருந்ததை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இது என்னென்ன, ஏன்னா பொதுவாகவே இந்த மத்திய அரசாங்கத்து மேலே எல்லாமே அவங்க ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணுறதுனால இது இயற்கையாக நடந்துச்சா இல்லை இவங்களுடைய செயற்கையான ஏற்பாடாங்கிறத நாங்கள் சொல்ல பப்ளிக் மத்தியில் ஒரு டவுட் இருக்குது.